உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்டட் பை. முந்தைய வகுப்பில் நீங்கள் எடிட் மெனுவில் உள்ள ஆப்ஷன்ஸ்களில் சிலவற்றை பற்றி கற்றீர்கள். இன்றைய வகுப்பில் நாம் முந்தைய வகுப்பில் கற்றவற்றை ரிவைஸ் பண்ணுகிறோம். நீங்கள் கற்றுக்கொண்டவைகள் உங்கள் நினைவில் உள்ளனவா என்பதை கூற முடியுமா? முந்தைய பாடத்தில் அன்டூ, ரீடூ, கட், பேஸ்ட், செலக்ட் ஆல் அண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகியவை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். அன்டூ என்பதை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம் என்றும் அதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்றும் உங்களால் கூற முடியுமா? நாம் ஒரு வார்த்தை அல்லது வேறு வேளையில் ஏதாவது தவறு செய்துவிட்டால் அதை ரிமூவ் செய்வதற்கு நாம் அன்டூவை பயன்படுத்துகிறோம். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் இசட் ஆகும். ரீடுவை பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது என்றும் ரீடுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன என்பதை பற்றியும் உங்களால் கூற முடியுமா? நாம் அன்டூவை பயன்படுத்தி ரிமூவ் பண்ணிய வார்த்தையை அல்லது வேறு வேலையை ரீடுவை பயன்படுத்துவதன் மூலம் திரும்ப கொண்டு வர முடியும். ரீடூ என்பது அன்டூவின் எதிர்மறையாக செயல்படுகிறது. இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் ஒய் ஆகும். ஒரே லைன் பல தடவை ரிப்பீட் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரே லைன் பல தடவை ரிப்பீட் ஆவதற்கு நாம் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனை பயன்படுத்த முடியும். கட்டை பயன்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது? கட்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன? கட்டை பயன்படுத்தி ஒரு லைன் அல்லது பேராகிராஃபை அதனிடத்திலிருந்து நாம் ரிமூவ் பண்ண முடியும். அதன் பிறகு பேஸ்டை பயன்படுத்தி அதனை வேறொரு இடத்தில் பேஸ்ட் செய்ய முடியும். கட்டுக்கான ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் ஆகும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆல் என்ன நிகழ்கிறது என்று உங்களால் கூற முடியுமா? இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்ன? ஃபைண்டை பயன்படுத்தி நம்முடைய டாக்குமெண்டில் உள்ள எந்த வார்த்தையையும் நாம் சர்ச் பண்ண முடியும். அதன் பிறகு ரீப்ளேஸை பயன்படுத்தி நாம் அந்த குறிப்பிட்ட வார்த்தையை மாற்ற முடியும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் கண்ட்ரோல் பிளஸ் எஃப் ஆகும். உங்கள் கம்ப்யூட்டரை பவர் ஆன் பண்ணி ரைட்டர் ஃபைலை ஓபன் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் ரைட்டர் ஃபைல்ஸை ஓபன் செய்து விட்டீர்களா இல்லையா? ரைட்டர் ஃபைலை உங்களால் ஓபன் செய்ய முடியவில்லை என்றால் நீங்கள் வீடியோவை பார்த்து எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஷார்ட்கட் கமாண்டை பயன்படுத்தி ரைட்டர் ஃபைலை எப்படி ஓபன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் இடது கையை பயன்படுத்தி விண்டோஸ் என்ற பட்டனை பிரஸ் செய்து பிறகு நம் வலது கையால் ஆர் என்ற பட்டனை பிரஸ் செய்யவும். பிரஸ் செய்தவுடன் நமக்கு ஒரு ரன் என்ற பாக்ஸ் தோன்றும். அதில் நாம் எஸ் டபிள்யூ ஆர் ஐ டி ஈ ஆர் என்று டைப் செய்து பிறகு
ஓகே என்ற பட்டனை நம் மவுஸை பயன்படுத்தி லெஃப்ட் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு ரைட்டர் ஃபைலானது ஓபன் ஆகும். இன்றைய வகுப்பில் நீங்கள் அனைவரும் அன்டு, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட், செலக்ட் ஆல், ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் ஆகியவற்றை ரிவைஸ் செய்வீர்கள். அடுத்து காட்டப்பட்டுள்ள பேராகிராஃபை உங்கள் ரைட்டர் ஃபைலில் டைப் செய்யுங்கள். பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக நீங்கள் கற்ற ஆப்ஷன்களை ரிவைஸ் செய்யுங்கள். அன்டூவின் பயன் பற்றி முதலில் பிராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை பார்த்து அன்டூவின் பயனை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் அன்டூவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் அன்டூ என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் ஏற்கனவே டைப் செய்த லைன் ஆனது எரேஸ் ஆகிவிடும். எனவே இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஜெட் ஆகும். நாம் இப்போது ரீடூவின் பயன் பற்றி பிராக்டிஸ் செய்வோம். உங்களுக்கு ஏதேனும் சிரமங்கள் இருந்தால் உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை பார்த்து ரீடூவின் பயனை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரீடூவை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் ரைட்டர் ஷீட்டில் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். அதில் நாம் ஏற்கனவே டைப் செய்த லைன் ஆனது நமக்கு திரும்பவும் நமக்கு ஷீட்டில் தோன்றும். மறுபடியும் நாம் எடிட்டில் சென்று ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு லைனும் தோன்றும். மறுபடியும் சென்று ரீடு என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் மற்றொரு லைனும் நமக்கு தோன்றும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஒய் ஆகும். நாம் எத்தனை முறை கண்ட்ரோல் பிளஸ் ஒய் என்ற ஆப்ஷனை பயன்படுத்துகிறோமோ அத்தனை முறையும் நமக்கு ரீடு என்ற ஆப்ஷன் ஆனது பயன்படுத்த முடியும். அத்தனை முறையும் நமக்கு நாம் எரேஸ் செய்த லைன் ஆனது திரும்பவும் நமக்கு ஷீட்டில் தோன்றும். அடுத்து கட் அண்ட் பேஸ்டின் பயனை பிராக்டிஸ் பண்ணுவோம். நீங்கள் ஏதேனும் சிரமத்தை எதிர்கொண்டால் உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை பார்த்து கட் அண்ட் பேஸ்டின் பயனை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் கட் மற்றும் பேஸ்ட் ஆப்ஷன்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச்பேடை பயன்படுத்தி ரைட்டர் பேஜில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்த பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தவுடன் அதில் பல சப் மெனுஸ்கள் தோன்றும். அதில் நாம் கட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பேராகிராஃப் ஆனது கட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எக்ஸ் ஆகும். மேலும் நாம் நமது பாயிண்டரை ரைட்டர் ஷீட்டில் நம் தேவைக்கு ஏற்ப இடத்தில் வைத்துவிட்டு பிறகு மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் ஏற்கனவே கட் செய்த பேராகிராஃப் ஆனது ரைட்டர் ஷீட்டில் பேஸ்ட் ஆகிவிடும். மேலும்
மறுபடியும் நாம் எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து பேஸ்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்தால் அதே பேராகிராஃப் ஆனது கீயே தோன்றும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் வி ஆகும். இப்போது காப்பி அண்ட் பேஸ்டின் பயனை பற்றி பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஏதேனும் சிரமத்தை எதிர்கொண்டால் உங்களுக்கு காட்டப்படும் வீடியோவை பார்த்து காப்பி அண்ட் பேஸ்டின் பயனை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். காப்பி மற்றும் பேஸ்ட் என்ற ஆப்ஷன்ஸ்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் ரைட்டர் பேஜில் உள்ள பேராகிராஃபை செலக்ட் செய்யவும். செலக்ட் செய்வதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் ஏ ஆகும், அல்லது நாம் நமது மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தியும் கூட நாம் முழு பேராகிராஃபையும் செலக்ட் செய்யலாம். செலக்ட் செய்தவுடன் நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல சப் மெனுஸ்கள் ஓபன் ஆகும். அதில் காப்பி என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் சி ஆகும். கிளிக் செய்தவுடன் பேராகிராஃப் ஆனது செலக்ட் ஆகிவிடும். மேலும் ரைட்டர் ஷீட்டில் நம் தேவைக்கு ஏற்ப ஏதாவது ஒரு இடத்தில் பாயிண்டரை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் மறுபடியும் நாம் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அங்கு பேஸ்ட் என்ற ஆப்ஷன் காணப்படும். அதில் நாம் கிளிக் செய்தால் நாம் காப்பி செய்த பேராகிராஃப் ஆனது ரைட்டர் ஷீட்டில் பேஸ்ட் ஆகிவிடும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் வி ஆகும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸின் பயனை பற்றி பிராக்டிக்ஸ் பண்ணுங்கள். இன்று நீங்கள் பேராகிராஃபில் ஒரு வார்த்தைக்கு பதிலாக உங்கள் பெயரை போட்டு ரீப்ளேஸ் பண்ண வேண்டும். நீங்கள் ஏதேனும் சிரமத்தை எதிர்கொண்டால் காட்டப்படும் வீடியோவை பார்த்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸின் பயனை கற்றுக்கொள்ளுங்கள். ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனுக்கான நாம் ஃபைண்ட் மற்றும் ரீப்ளேஸ்க்கான ஆப்ஷன்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளலாம். ஃபைண்ட் என்பது ரைட்டர் ஷீட்டில் உள்ள பேராகிராஃபில் நாம் நம் தேவைக்கு ஏற்ப வார்த்தையை தேடுவதுதான் ஃபைண்ட் என்ற ஆப்ஷனின் பொருள். மேலும் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷன் ஆனது நாம் பேராகிராஃபில் உள்ள ஒரே வார்த்தையை நம் தேவைக்கேற்ப வார்த்தையாக மாற்றுவதுதான் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனின் பொருள். இந்த வீடியோவின் மூலம் இதனை நாம் பார்ப்போம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஃபைண்ட் அண்டு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். இதற்கான ஷார்ட்கட் கமாண்ட் என்பது கண்ட்ரோல் பிளஸ் எஃப் ஆகும். ஒரு பாக்ஸ் ஓபன் ஆனவுடன் அதில் நாம் தேடப்போகும் வார்த்தையை அங்கு டைப் செய்யவும். நாம் தேடப்போகும் வார்த்தையானது THEY, அதாவது டே என்ற ஆப்ஷன் ஆகும். இதனை டைப் செய்த பிறகு நாம் ஃபைண்ட் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நாம் க்ளோஸ் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்து இந்த சிறிய விண்டோவை க்ளோஸ் செய்யவும். மேலும் கீழுமாக நாம் ட்ராக் செய்து பார்த்தால் நாம் தேடிய வார்த்தையானது செலக்ட் ஆகியிருக்கும். இந்த வார்த்தையை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் திரும்பவும் மெனு பாரில் உள்ள எடிட் என்ற ஆப்ஷனில் செலக்ட் செய்து மறுபடியும் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனில்
கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ரீப்ளேஸ் வித் என்ற ஆப்ஷனில் நாம் நமது பாயிண்டரை கிளிக் செய்யவும். இங்கு நம் தேவைக்கு ஏற்ப வார்த்தையை டைப் செய்யவும். PRANAB பிரணவ் என்று டைப் செய்து பிறகு ரீப்ளேஸ் ஆல் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அதில் ஓகே என்று கிளிக் செய்யவும். கிளிக் செய்த பிறகு இதனை க்ளோஸ் செய்யவும். நாம் எங்கெல்லாம் தே என்ற வார்த்தை இருந்ததோ அங்கெல்லாம் பிரணவ் என்ற வார்த்தையானது அப்டேட் ஆகியிருக்கும். எனவே இவையே ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகும். தொடர்ந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் நாம் ஒரு ரைட்டர் ஃபைலை எவ்வாறு க்ளோஸ் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி நமது பாயிண்டரை ரைட்டர் பேஜில் வலது பக்கத்தில் மேல் முனையில் ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதில் க்ளோஸ் என்ற சிம்பிள் இருக்கும். அதில் கிளிக் செய்தவுடன் நமக்கு ஒரு பாக்ஸ் தோன்றும். அதில் சேவ், டிஸ்கார்ட், கேன்சல் என்ற மூன்று ஆப்ஷன்கள் இருக்கும். நமக்கு ஃபைல் சேவ் செய்ய தேவையில்லை என்பதால் டிஸ்கார்ட் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் ஃபைலானது க்ளோஸ் ஆகிவிடும். அதன் பிறகு முறையாக உங்கள் கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்யுங்கள். கம்ப்யூட்டரை ஷட் டவுன் செய்வதில் உங்களுக்கு ஏதேனும் சிரமம் இருந்தால் வீடியோவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவின் மூலம் ஒரு கம்ப்யூட்டரை எவ்வாறு ஷட் டவுன் செய்வது என்பதை கற்றுக்கொள்ளலாம். முதலில் நாம் நம் மவுஸ் அல்லது டச் பேடை பயன்படுத்தி பாயிண்டரை ஸ்டார்ட் என்ற ஆப்ஷனில் நமது லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் அதில் பல ஆப்ஷன்கள் தோன்றும். அதில் ஷட் டவுன் என்ற ஆப்ஷனில் கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் நமது கம்ப்யூட்டர் தானாகவே ஷட் டவுன் ஆகிவிடும். இன்றைய பாடத்தில் நாம் அன்டு, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட், செலக்ட் ஆல் அண்ட் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆகியவற்றை ரிவைஸ் செய்தோம். கம்ப்யூட்டர் சிக்ஷா இஸ் சப்போர்ட்டட் பை